வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே கொரோனா முதல் வர்த்தக ஒப்பந்தங்கள் வரை ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ள நிலையில் இந்தியாவினை அமெரிக்காவின் பக்கம் சாய வேண்டாம் என்று எச்சரித்துள்ளது சீனா. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வ ஆங்கில பத்திரிகை குளோபல் டைம்ஸில் ஒரு கருத்து வெளியானால் அது சீன அரசின் கருத்தாகவே பார்க்கப்படுவது வழக்கம். அந்த பத்திரிகையில் வெளியாகியுள்ள பிரதான கட்டுரையிலேயே இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. என்ன எழுதியுள்ளார்கள் அவர்கள்? அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே பல்வேறு விஷயங்களில் பிரச்சனைகள் உள்ளன. அதில் எந்த பிரச்சனையிலும் அமெரிக்காவுக்கு சார்பாக இந்தியா செயற்பட்டால் அதனால் இந்தியாவுக்கு பெரிதாக பலனேதும் இருக்க போவதில்லை. அடிப்படையை பார்த்தால் இந்தியா அமெரிக்காவின் பக்கமாக சாய்ந்தால் இந்தியாவுக்கு சீனாவுடன் உள்ள உறவு கெடும். தற்போது நோய் தொற்றால் இந்தியாவுக்கு பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. சீனாவுடன் இந்தியாவின் உறவுகள் பாதிக்கப்பட்டால் இந்தியா பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய வீழ்ச்சியினை சந்திக்க நேரிடும். இந்தியா சீனாவுக்கு எதிராக அமெரிக்காவுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்று சில குரல்கள் இந்தியாவுக்குள்ளே கேட்க தொடங்கியுள்ளன. அந்த பகுத்தறிவற்ற குரல்கள் இந்தியாவுக்கு செய்ய போவதெல்லாம் தவறான பாதைக்கு வழிகாட்டுவதுதான். அதை இந்தியா தவிர்த்து விட வேண்டும் என்று கூறுகின்றது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வ பத்திரிகை. சீன அரசின் கருத்தாக பார்க்க வேண்டிய இந்த எச்சரிக்கையின் பின்னால் என்ன உள்ளது? இன்று உலகின் பல நாடுகள் தமக்கு எதிரான நிலைப்பாட்டில் உள்ளன என்பதனை சீனா நன்றாகவே அறிந்துள்ளது. அமெரிக்கா, பிரிட்டன், ஐரோப்பிய ஒன்றியம், ஆஸ்திரேலியா என்று தமக்கு எதிரான கூட்டணி ஒன்றும் உருவாக தொடங்கியிருப்பதும் சீனாவுக்கு நன்றாகவே தெரிகிறது. தென்னாசியாவில் தம்முடன் போட்டி போடும் இந்தியா, தம்முடன் ஒரே எல்லையினை பகிர்ந்து கொள்ளும் இந்தியா தமது எதிர்கூட்டணிக்குள் போனால் அது எந்தளவு பாதிப்பினை ஏற்படுத்தும் என்பதையும் சீனா உணர்ந்துள்ளது. ஒரே நேரத்தில் பல எதிரிகளை சமாளிக்க வேண்டியுள்ள சீனா தமக்கு அருகேயுள்ள ஒரு பெரிய நாட்டையும் சேர்த்து சமாளிக்க வேண்டுமென்றால் அது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பதையும் சீனா புரிந்து கொண்டுள்ளது. அதன் வெளிப்பாடுதான் சீன அரசின் கருத்துக்களை வெளியிடும் பத்திரிகையில் ஒரு எச்சரிக்கையாக வெளியாகியுள்ளது. இப்படியான இக்கட்டான சூழ்நிலையில் உள்ள சீனா அப்படியான நேரத்தில் ஏன் இந்திய எல்லையில் தகராறை வைத்துக் கொள்ள வேண்டும்? அதுதான் சீனாவின் பாணி. ஆதரவு கோருவதென்றாலும் 4 அடி அடித்துவிட்டு கோரலாமே என்ற மனப்பான்மை நீண்ட காலமாகவே சீனாவுக்கு உண்டு. அதைத்தான் இந்திய எல்லையில் முயற்சித்து பார்க்கின்றது.